हाय हेलो वेलकम टू एनएसआर वीलॉग्स इनकी நம்மளுடைய சேனல்ல பிரான் பிரியாணி பார்க்க போறோம்। இந்த பிரான் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்। இப்போ குக்கர் வச்சி குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்திருக்கேன்। இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கேன்। பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணிக்கு தாளிக்கக்கூடிய மசாலா பொருட்களை இதுல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்। இதுவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நாம இதுல சேர்த்துக்கலாம்। வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம்। இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்। கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம்। வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் இதுல சேர்த்துக்கலாம்। இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம்। இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம்। இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம்। 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்। நான் இப்போ இதில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், இது உங்களோட விருப்பம் தான் என்ன இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறது। இப்போ நல்லா வதங்கிடுச்சு, வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம்। இது ஹோம்மேட் கரம் மசாலான்றதுனால நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன்। இப்போது 1/2 கிலோ அளவுக்கு நான் பிரான் ஏற்கனவே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம்। சேர்த்து ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலாவும் பிரானும் ஒன்ற அளவுக்கு ஒரு வதக்குங்க। நிறைய பேர் ரொம்ப வதக்கிடுவாங்க, வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் போட்டு பண்ணிங்கன்னா ப்ரான் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அதனால் ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை வதக்கிட்டு இப்போ இதில் நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்। நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் பாஸ்மதி ரைஸோட பொறுத்து போட்டுக்குங்க। நான் வச்சுருக்க ரைஸ்க்கு 1.5 தண்ணி வச்சா போதும்। இப்போ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சதே இதில் நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன்। இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்। இப்போது லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம், இந்த ஒரு விசிலே நல்லா வெந்துடும்। ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும்। இந்த ட்ரிக்கே பிரானை போட்டு நீங்கள் ரொம்ப வதக்கக்கூடாது, வதக்காமல் இருந்தால் தான் பிரான் இப்போ நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும்। சுவையான பிரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்। எங்களோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம், நன்றி।